நுவரெலியா பத்தனை போகாவத்து மற்றும் மவுண்ட் வேர்னன் தோட்டப்பகுதியில் 105 தனிவீட்டு திட்டம் அமைச்சர் பழனி திகாம்பரத்தால் இன்று வியாழக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரத்தின் 52வது பிறந்த தினமான இன்று இந்த தனிவீட்டு திட்டம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜ், மத்திய மாகாண சபை உறுப்பினர்களான சிங் பொன்னையா, எம் உதயகுமார், சோ ஸ்ரீதரன், எம் ராம், இளைஞரணி தலைவர் பா சிவநேசன் மற்றும் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய மலைநாட்டு புதிய கிராமங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் சம்பள பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிவகை குறித்து கருத்து வெளியிட்டார். நான் சொல்றேன், 1000 அடிப்படை சம்பளங்கிறது அது ஒருத்தருடைய கோரிக்கை. நான் சொல்றேன் அடிப்படை சம்பளத்தை 600 கூட்டணும். நான் அதனாலதான் சொல்றேன், நானு கூட்டப்பது வெளியே வாங்க. ஏன் வெளியே வர மாட்டேங்க? நீங்க எல்லாம் வந்தீங்கன்னு சொன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இதா போராடி ஒண்ணு அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவோம், ஒண்ணு கம்பெனிக்காக போராடுவோம், யாரோட சரி போராடி நாங்க நியாயமான சம்பளத்தை பெற்று கொடுக்கலாம். இங்க நான் என்ன செய்யறது, அமைச்சர் ஆகிட்டேன், நான் பேச்சுவார்த்தைக்கு போக முடியாதுன்னு சொன்னா அதைத்தான் பேப்பரை முதல் எழுதுறாங்க. அதான் சட்டத்துல ஒரு சட்டத்தை ஏற்றுக்கிட்டு இளைஞர் காங்கிரஸ் LJW கூட்டு கமிட்டி 3 சேர்ந்துகிட்டு நானும் காட்டுது. நான் சொல்றேன், நானும் அரசியல் ரீதியாக இளைஞர் தொழிலாளர் காங்கிரஸ் எந்த ஒரு நேரத்திலும் சேர மாட்டேன். ஆனா தோட்டத்துல சம்பள பிரச்சனைக்காக எந்த பேயோட சேர்ந்து போட தயாரிக்கிறேன். வெளியே வானா வெளியே வர மாட்டான்.